வெல்கம் டு எஸ்ஆர்என் வீடியோ. இன்றைக்கி பிரவேஷ் காலா பியார்ன்ற போயத்தோட சாராம்சம் பார்ப்போம். பியார்னா அன்பு. கவி பரிச்சை, கவிஞரோட அறிமுகம், போயட் இன்ட்ரடக்ஷன். பியார் நாமக் கவிதா ஸ்ரீ ஹரிவன்ஸ் ராய் வச்சன் கி கவிதா ஹே. பியார்ன்ற பெயருடைய இந்த கவிதையை வந்து ஸ்ரீ ஹரிவன்ஸ் ராய் வச்சன்கிற கவிஞர் எழுதினார். ஆப் மஸ்தி ஹே காய ஹே ஆப் ஹாலாவாத் கே பிரவர்த்தக் ஹே. இவர் வந்து பன்முகத்திறமை கொண்டவர், மல்டி டேலண்டட் பர்சன், கவிஞர், எழுத்தாளர், இசையமைப்பாளர். அது மட்டும் இல்லாமல் எளிய மொழிகளில், எளிய நடையில் கவிதையை வந்து முதன் முதல்ல உருவாக்கினவரும் இவர் தான். இவர் வந்து பாலிவுட் ஆக்டர் அமிதாப் பச்சனோட அப்பா, அபிஷேக் பச்சனோட தாத்தா. பச்சன்னா சைல்டு, குழந்தை. இவங்களோட குடும்ப பெயர் வந்து பச்சன், அதனால் எல்லாருமே தொடர்ந்து பச்சன்னு அழைக்கப்படுறாங்க. கவிதா பரிச்சை, கவிதை அறிமுகம், போயட்ரி இன்ட்ரொடக்ஷன். பியார் வியாக்கியா கர்னே கி நகி வியக்த் கர்னே கி சேஞ்ச் ஹே. அன்பை வந்து வார்த்தைகளால் விளக்க முடியாது, அதை வந்து வெளிப்படுத்த தான் முடியும், அன்பை வந்து உணர தான் முடியும். கவி அப்னா யஹி விசார் இஸ் கவிதா மேன் சாபித் கர்த்தேகேன். கவிஞர் வந்து தன்னோட கருத்தை வந்து இந்த கவிதையில் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். கவிதா கா சாராம்ச். ஏக் தீன் கவி பச்சன் நே ஏக் சிடியா சே கஹா கி மேன் தும் பர் ஏக் கவிதா லிக்னா ஜாகத்தாகும். ஒரு நாள் கவிஞர் பச்சன் வந்து ஒரு பறவைகிட்ட, நான் வந்து உன்னை பற்றி ஒரு கவிதை எழுத விரும்புகிறேன், உன்னை பற்றி ஒரு கவிதை எழுத ஆசைப்பட்றேன்னு சொல்கிறாரு. இது ஒரு கற்பனை தான். கற்பனையாக ஒரு பறவைகிட்ட அவர் பேசுகிற மாதிரியும், அந்த பறவையை பற்றி ஒரு கவிதை எழுதுகிற மாதிரியும் இந்த கவிதை அமைஞ்சிருக்கு. பச்சன் ஒரு பறவையை பார்க்குறாரா, அந்த பறவைக்கிட்ட நான் உன்னை பற்றி ஒரு கவிதை எழுத ஆசைப்பட்றேன்னு சொல்கிறாராம். இஸ்பர் சிடியானே கவிசே பூச்சாக்கி கியா துமாரே சப்தோன் மீன் மேரே ஃபங்கோன் கார் ரங் ஹே. எனது உங்களோட கவிதைகளில் என்னுடைய இறகுகளோட வண்ணத்தை வந்து சொல்ல முடியுமா, என்னோட சிறகுகளில் இருக்கிற அந்த நிறங்களை, அந்த வண்ணத்தை உங்களால் எப்படி வார்த்தைகளால், எழுத்துக்களால் சொல்ல முடியும். கியா துமாரே சப்தோன்மேன் மேரே ஹண்ட் கியா சங்கீத் ஹே. உங்களோட அந்த வார்த்தைகளில், எழுத்துக்களில் என்னோட தொண்டையிலிருந்து வர, ஹண்ட்னா தொண்டை, சங்கீத்னா சங்கீதம், என்னோட தொண்டையில் வாயிலிருந்து வர சங்கீதத்தை எப்படி எழுத முடியும். கியா துமாரே சப்தோன்மேன் மேரே ஃபங்கோன் கி உடான் ஹே. உங்களோட அந்த வார்த்தைகளில் என்னோட ரெக்கைகள் மூலமாக நான் பறக்கிற அந்த செயலை வந்து எழுத முடியுமா. கியா துமாரே சப்தோன்மேன் சான் சான் ஹே. உங்களோட வார்த்தைகளில் உயிர் இருக்கா. கவினே சிடியா கேயின் சவாலோன் கா ஏக் ஹி ஜவாப் தியா நெஹி. பறவையோட இந்த இத்தனை கேள்விகளுக்கும் கவிஞர் வந்து ஒரே பதில் தான் சொல்கிறார், இல்லை. சில விஷயங்கள் வந்து நம்மளால் உணர தான் முடியும், அதை வந்து வார்த்தைகளாலேயோ இல்லை எழுத்துக்களாலேயோ எழுதவும் முடியாது, சொல்லவும் முடியாது. தாய் அன்பை வந்து நம்மளால் உணர தான் முடியும், தந்தையோட அக்கறையை உணர தான் முடியும், தோழிகளோட இருக்கிற அந்த நேரங்கள், மழை பெய்கிறப்ப வர அந்த மண்வாசம், அப்படி சில விஷயங்கள் வந்து நம்மளால் உணர தான் முடியும். இப்போ நான் ஜூவில் போய் மயில் பார்த்துட்டு வந்தேன், அதோடய ரெக்கைகள் அழகாக இருந்தது, சூப்பராக இருந்தது. என்ன தான் நம்ம வந்து அதை சொன்னாலும் கேட்குறவங்களுக்கு ஒரு சாதாரண விஷயமாக தான் இருக்கும், அதை அவங்களும் போய் பார்த்து உணரும்போது தான் அது வந்து அவங்களுக்கு புரிய வரும். அதைத்தான் அந்த பறவை வந்து கவிஞர்கிட்ட கேட்குதான், உங்களால் என் இறகுகளோட வண்ணத்தை எழுத முடியுமா, என் குரலில் இருந்து வர இசையை வந்து உங்கள் எழுத்துக்களால் எழுத முடியுமா, நான் பறக்கிற அந்த ரெக்கையை விரித்து அழகாக வானத்தை நோக்கி பறப்பேனே அதை உங்களால் எழுத முடியுமா, உங்களோட வார்த்தைகளில் உயிர் இருக்குமா அப்படின்னு கேட்குறப்ப கவிஞர் இல்லை அப்படின்ற பதில் சொல்கிறார். சிடியானே கவிசை பூச்சா கீத்தும் முஸ்பர் கவிதா கியா லிகோங்கே. பறவை கவிஞரிடம் கேட்டுச்சான், என்னை பற்றி ஏன் நீங்கள் கவிதை எழுதுறீங்க. கவினே ஜவாப் தியாக்கி முஜே துமாரே பியார்ஹே. பறவை கேட்குது, என்னை பற்றி நீங்கள் ஏன் கவிதை எழுதுறீங்க, எவ்வளவோ பொருட்கள் இருக்குது, எவ்வளவோ இருக்குது, அதை பற்றிலாம் எழுதாமல் எதுக்கு என்னை பற்றி எழுதுறீங்கன்னதுக்கு கவிஞர் சொல்கிறாரா,
எனக்கு வந்து உன்னை பிடிக்கும், பியார்னா அன்பு, லவ். எனக்கு வந்து உன்னை பிடிக்கும், அதனால் உன்னை பற்றி எழுதுகிறேன். யக் சுன்கர் சிடியா போலி கி பியார் ஓர் சப்தோன் கே பீச் கோயி சம்பந்த் நெகிஹே. உனே பறவை சொல்லுதா, அன்புக்கும் வார்த்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, வார்த்தைக்கும் அன்புக்கும் இடையே எந்த தொடர்பும் இல்லை. கவிக்கோ எக் தத் சகிலஹா, கவிஞருக்கும் பறவை சொன்னது கூற்று வந்து சரின்னு தான் தோணுச்சு. இஸ்லியே வே மவுன் ஹோ கயே, இதை கேட்டதும் கவிஞர் வந்து மௌனமாகிவிட்டார். பறவை சொன்ன இதை கேட்டதும் கவிஞர் வாயெடுத்து போய்விட்டார். விசேஷத்தா கவிதா சரல் சரஸ் ஓர் சுபோத்ஹே, இந்த கவிதை இவருடைய கவிதைகள் எல்லாமே சரல்னா எளிமையான, சரஸ்னா சுவாரஸ்யமான, சுபோத்னா பிரகாசம் சொல்லலாம், இல்லை தெளிவான, இல்லை புரிந்து கொள்வதற்கு புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்குமா. இவரோட கவிதைகள் வந்து எளிமையானதா சுவாரஸ்யமானதா புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்குமா. பியார் திமாக் சே ஜானா நெஹி ஜாத்தா தில் சே பஹஜானா ஜாத்தா ஹே. திமாக்னா மூளை, இந்த இடத்துல மூளைன்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே மூளையால் வந்து உணர முடியாது, அது வந்து மனசால் மட்டும்தான் உணர முடியும். மூளைங்கிறது அறிவையும் குறிக்கும். ஒரு சிலர் வந்து அறிவுபூர்வமாக செயல்படுவாங்க, ஒரு சிலர் வந்து மனசு சொல்கிறதை கேட்பாங்க, அன்புக்கு கட்டுப்பட்டு மனசு சொல்கிறதை கேட்பாங்க. அந்த அன்பை வந்து வார்த்தையாலேயோ எழுத்தாலேயோ வெளிப்படுத்த முடியாது, அதை வந்து உணரதான் முடியும், அனுபவிக்க தான் முடியும். அன்பு வந்து ஒரு பொருள் கிடையாது, அதை வந்து உணரத்தான் முடியும், அந்த உணர்வை வந்து வெளிப்படுத்த முடியாது. அதை தான் பறவை வந்து கவிஞர்கிட்ட கேட்குறதா அந்த போயம் அமைஞ்சிருக்கு. கவிதா யக் விசார் வியக் கர்த்திகே, கவிஞர் வந்து இந்த கருத்தை தான் இங்கே சொல்ல வராரு. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.